ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் அறை இன்னைக்கு நம்ம சமையல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கார்லிக் bread. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் Garlic bread செய்ய ஆரம்பிச்சிடலாம் பவுலில் மூணு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் பத்து பல் பூண்ட துருவி வச்சுருக்கு இதை சேர்த்துடலாம் தேவைக்கேற்ப சில்லி ஃப்ளேக்ஸ் தேவைக்கேற்ப மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் பொடியா நறுக்கின கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் ஒன்று போல் கலந்து விட்டுடலாம் இதை செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே ஃப்ரிட்ஜில் இருந்து வெண்ணெய் எடுத்து வெளியில் வச்சுடுங்க ஸோ வெண்ணெய் சாஃப்டாக இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்போ கலந்தாச்சு அடுத்து இதை நம்ம வந்து பிரெட் ஸ்லைஸ் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் இப்போ ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் மேலே நம்ம சீஸ் வச்சிடலாம் அதுக்கு மேலே நம்ம வெண்ணெய் தடவி வச்சுருக்க ப்ரெட் ஸ்லைஸை வச்சிடணும் அவ்வளோதான் இப்போ இதை நம்ம டோஸ் பண்ணிடலாம் தவா சூடாகிடுச்சு இப்போ நம்ம பிரெட்டை டோஸ் பண்ணிடலாம் நம்ம வெண்ணை தடவி வச்சுருக்க பக்கத்து தவா மேலே வச்சிடணும் இதுக்கு மேலே ஒரு கரண்டி வச்சு லைட்டாக அமுக்கி விட்டுருங்க மேலே இருக்க ப்ரெட் ஸ்லைஸ் மேலேயும் நம்ம வெண்ணை தடவிடலாம் இப்போ மேலே இருக்க ப்ரெட்லையும் வெண்ணெய் தடவியாச்சு இதை ஒரு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் போல ஆயிடுச்சு இதை நம்ம திருப்பி வச்சிடலாம் திரும்பவும் இதை ஒரு மூடி போட்டு சீஸ் மெல்ட் ஆகுறது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் இப்போ மூணு நிமிஷம் போல ஆயிருக்கு இதை நம்ம ஓபன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க எவ்வளோ நல்லா டோஸ்ட் ஆயிருக்கு? இதை வெளியில் எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சுவையான கார்லிக் பிரெட் சூப்பராக தயாராகிடுச்சு நீங்களும் இதை செய்து பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சமையல் அறைக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்